ஹாய் ஹலோ வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சென்னையை பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தாங்க. பொதுவாக நான் சென்னை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, சென்னையோட ஹிஸ்டாரிக் பிளேசஸ் பத்தி பார்த்துருப்போம், சென்னையோட பியூட்டிஃபுல் ஃபேஸையும் பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம செக்மெண்ட்ல மோஸ்ட் டாப் 10 ஹாண்டட் பிளேசஸ் ஆஃப் சென்னையை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, டாப் 10ல 10th பிளேஸ் பிடிச்சிருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா நகர் ஃபிளைஓவர். அதாவது அண்ணா நகர்னால நம்ம மனசுல ஞாபகம் வருதுங்கன்னா அது கலர் கலரா ட்ரெஸ், கலர் கலரா ஃபிகருங்க தான். எஸ், அப்படிப்பட்ட அண்ணா நகர்ல புதுசா கட்டியிருக்க ஃபிளைஓவர் வந்து ஒரு ஹாண்டட் பிளேஸ் தான். அது ஏன்னா நைட் டைம்ல அங்க போகும்போது அமானுஷ்யத்தோட குரல், அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் தெரியுதான் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அதனால அண்ணா நகர் ஃபிளைஓவர் பிடிச்சிருக்க இடம் நம்பர் 10. அண்ட் தென் 9th பிளேஸ பிடிச்சிருக்கிறது நம்ம மவுண்ட் ரோடுங்க. மவுண்ட் ரோடா, எப்படா மவுண்ட் ரோடு? காலையில் ஆனாலும் சரி, நைட் ஆனாலும் சரி, மவுண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லயும் சரி, மக்கள் நடமாட்டமும் அதிக லெவல்ல தான் நிறைஞ்சு காணப்படுது. ஆனா இப்படிப்பட்ட மவுண்ட் ரோட்ல நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன ஆக்சிடென்ட்ல இறந்த சோல்ஸ் எல்லாம் சுத்துதாவும், ஸ்பிரிட்ஸ் எல்லாம் சுத்துதாவும் நைட் ரைடர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. வாட் எவர், நம்ம கண்ணால பார்த்தா தான் அதை நம்ப முடியும். அண்ட் தென் 8th பிளேஸ்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோட்டூர்புரம் கெனால் பேங்க் ரோடு. ஏன்டா கோட்டூர்புரம் கெனால் பேங்க் ரோடு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கோட்டூர்புரம் கூவத்துல ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாவும், அவரோட ஸ்பிரிட் வந்து அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கிறதாவும், அது நிறைய பேர் பயமுறுத்திருந்தாவும் இந்த பகுதி மக்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. அதனால நம்ம கோட்டூர்புரம் கெனால் பேங்க் ரோடு பிடிச்சிருக்க இடம் நம்பர் 8. அண்ட் தென் 7th பிளேஸ பிடிச்சிருக்கிறது சென்னை பட் ரோட்ல இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் ரோடு. எஸ், டூரிஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுங்க. அங்கே போகிற இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து ஒரு காத்தான பிளேஸாக, ஒரு காத்திக்கான பிளேஸாக அந்த லோக்கல் நட்ஸால வந்து பார்க்கப்படுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய சூசைடு நடந்ததாகவும் நிறைய ஆக்சிடென்ட்டும் நடந்ததுனாலும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கோஸ்ட்லாம் இருக்குது தான் இந்த பகுதி மக்கள் பேசுகிறாங்க. நாட் ஒன்லி தட், பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு வார் நடந்ததாகவும் பல லட்சம் ராணுவ வீரர்கள் அங்க உயிரை விட்டதுனாலும் அங்க நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்குதான் அந்த பகுதி மக்கள் கருதுறாங்க. சோ நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் ரோட் பிடிச்சிருக்க இடம் நம்பர் 7. அண்ட் தென் நம்பர் 6th, நம்பர் 6. ஆறுனாலே ரொம்ப ஒரு ஒரு டேஞ்சரான ஒரு பயமான ஒரு நம்பர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் 666 அப்படின்னா ஆன்டி கிரைஸ்டோட நம்பர் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை விட்டுருங்க. இப்போ நம்பர் 6ல இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவான்மியூரில் இருக்க வால்மீகி நகர். வால்மீகி நகரில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியதுனாவும் அவங்களோட ஸ்பிரிட் இன்னமும் அங்கே சுற்றிட்டு இருக்கதா பகுதி மக்கள்லாம் சொல்கிறாங்க. அது வந்து நைட்ல அமானுஷ்யமான குரல்களையும் அமானுஷ்யமான சவுண்டையும், இன்ஃபேக்ட் இமேஜை நிறைய பேர் பார்த்து தான் சொல்கிறாங்க. அதனால வால்மீகி நகர் பிடிச்சிருக்க இடம் நம்பர் 6. மக்கள் வசிக்கிறதுக்கான நம்பர் 4. அண்ட் தென் 3rd பிளேஸ பிடிச்சிருக்கிறது அதே பெசநகரில் இருக்கிற தியோசிபிகல் சொசைட்டி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆனி பெசண்டால் உருவாக்கப்பட்டதுதான் தியோசிபிகல் சொசைட்டி. இந்த தியோசிபிகல் சொசைட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஏக்கர் இங்கே இருக்குங்க. அது உள்ள ஃபுல்லாமே காடு தான். இது உள்ள நிறைய அமானுஷ்யங்கள் நிறைஞ்சிருக்கதாகவும், இன்ஃபேக்ட் சொல்லப்போனா பழைய ஃபாரினர்ஸோட ஸ்பிரிட்ஸ்லாம் இங்கே இருக்கிறதா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. அதனால தியோசிபிகல் சொசைட்டி பிடிச்சிருக்க இடம் நம்பர் 3. அண்ட் தென் நம்ம கவுண்ட் டவுன்ல 2nd பிளேஸ், அதாவது ரன்னர் அப்பா யார் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை புரோக்கன் பிரிட்ஜ். எஸ், நாட் ஒன்லி சவுத் சென்னை பீப்பிள், நம்ம சென்னை மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான பிளேஸ்னா அது புரோக்கன் பிரிட்ஜ் தாங்க. நிறைய படத்துல பார்த்துருப்போம், நிறைய பேர் வந்து அட்டி போட போவாங்க, நிறைய பேர் வந்து பலான வேலையெல்லாம் பண்ண போற இடம் தான் புரோக்கன் பிரிட்ஜ். இந்த புரோக்கன் பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான இடமா, ஏன்னா இங்க நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, கொலைகள் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம ரேப் போன்ற விஷயங்கள்லாம் முந்தின காலத்தில் நடந்திருக்கு. ஸோ இங்க வந்து நிறைய ஸ்பிரிட் சுத்ததா லோக்கல் நர்ஸ், அதாவது ஊருக்கு போ மக்களும் ஆல்காட் குப் மக்களும்
அதிக அளவில் தெரிவிக்கிறாங்க. அதனால புரோக்கன் பிரிட்ஜ் பிடிச்சிருக்க இடம் நம்பர் 2. அப்பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வாட் எவருங்க, இது எல்லாமே நம்ம சென்னையோட ஹாண்டட் பிளேசஸ் தான். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பேய்க்கு பயப்படுத்தோட கண்ணுக்கு முன்னாடி இருக்க மனித பேய்களுக்கு பயந்து வாழ்ந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில நம்ம அச்சீவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட நேரம் வந்தாச்சு. வில் சீ காஸ் இன் ஒன் மோர் பியூட்டிஃபுல் எபிசோட். அண்டில் தென், பை பை ஃப்ரம் வசந்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமா எனக்கு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.